பிசி. பிசி அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிட்டு இருப்போம், வி வில் வி வில் பிசி, பிசி, நீ பாத்துக்கிட்டு இருப்ப, யூ யூ வில் வில் பிசி, பிசி, நீங்க பாத்துக்கிட்டு எல்லாம் இருப்பீங்க. யூ எல்லாமே வில் பிசி, யூ இந்த வில் பி பிசி சென்ஸ். தான். அவ்வளவுதான். இப்ப நம்ம ரிவிஷன் பண்ணோம்னா செம சூப்பரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபுல் டேபிள போட்டனா, ஃபுல் டேபிள போட்டனா, இங்க பாருங்க, இங்க ப்ரெசன்ட்ல அடி இதா இருக்கா, சேஞ்ச் ஆகுதா, ப்ரெசன்ட்ல சேஞ்ச் ஆகுது, ப்ரெசன்ட் பாஸ்ட்ல பெருசா சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா. இந்த இடத்துல ஹீ ஷீட்டுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகுது, ரைட். ஃபியூச்சர்ல ஒண்ணுமே சேஞ்ச் ஆகல பாரு. ஓகே, இந்த ஃபுல் டேபிள் இப்படி கொண்டு வந்துட்டோம். இதுல முக்கியமா நம்ம பார்த்தது வந்து இது பாருங்க, இந்த மாதிரி அஞ்சு தான் போடுறப்ப, லுக் அட் திஸ், சி சா சீன் சீன் சீன்ஸ் போட்டுடலாமா? சி சா சீன் சீயிங் சீஸ் லஞ்சா போட்டுடலாமா? இது எப்படி வருதுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இதை பிரிக்கிறது மட்டும் ரொம்ப ஈஸி தான். சி இருக்கு இல்லையா, இதை வந்து டூ சியா பிரிக்கிறோம், அவ்வளோதான், டூ பிளஸ் சி, அவ்வளோதான். இங்க அதே சி தான் இங்க வரும். இது இது ஒரு ஒண்ணுமே இல்லை. இந்த டூ பிளஸ் சி இருக்கு இல்லையா, ஒன்றும் இல்லை. நீங்க பாருங்களேன் எப்படி வருதுன்னு. டூ பிளஸ் சி வந்து டிட் பிளஸ் சியா மாறும். இந்த பிளஸ்க்கு அப்புறம் எதுவுமே மாறாது, ரைட். இங்க டஸ் பிளஸ் சியா மாறும் எகெயின், அவ்வளவுதான். அது இந்த சி அப்படியே இருக்கும், இந்த எஸ் வந்து டஸ்ஸா மாறுது, ரைட். இங்க வந்து இதான் மாறுது. ஏன்னா இதுல இதுல என்ன இதுன்னாக்கா, இதுல கேள்வி பதில் எல்லாமே பார்க்கணும். இப்ப பாருங்க, நீ பாத்துக்கிட்டு இருந்தியா, நீ பாத்துக்கிட்டு இருந்தியா, நீ பாத்துக்கிட்டு இருந்தியா, அது அப்படியே தமிழ்ல கொண்டு வாங்க. நீ இங்கிலீஷ்ல நீ பாத்துக்கிட்டு இருந்தியா இல்லையே, பார்த்து கொண்டிருந்தாயா, வேல்யூ. இதுக்கப்புறம் ஒண்ணுதான், ஒரு வார்த்தை தான் வரும், வேற எதுவும் வராது. வேல்யூ வரும், என்ன வரும், வேல்யூ சி வேல்யூ சி. சோ என்னைக்கு வேற எதுவுமே வேல்யூ சின்னு ஒரு இங்கிலீஷ் இருக்கா, இருக்காது, நமக்கு தெரிஞ்சிச்சு. ஃபுல்லா ஃபுல்லா நம்ம அதுல வந்து இந்த ஆறு ஸ்ட்ரக்சர் இன்னைக்கு பார்த்ததுல ரொம்ப சிம்பிளா வந்து கொண்டு வந்துட்டோம், ரைட். நான் இப்ப வந்து இது இப்ப வந்து நான் வந்து ஒரு வார்த்தை சொல்றேன், இந்த அஞ்சு வார்த்தை இல்லாம ஒரு வார்த்தை சொல்றேன், உங்களால சொல்ல முடியுதா பாருங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் என்னங்க, புரிஞ்சுக்கிறது. Understand, அண்டர்ஸ்டாண்ட், understand. ஓகே, நல்லா பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட். ஆனா இதோட பாஸ்ட் டென்ஸ் புரிஞ்சுக்கிட்டேங்கிறது. Understood, அண்டர்ஸ்டூட். understood. இப்ப பாருங்க, இது பாருங்க, புரிந்து கொள்கிறேன், புரிந்து கொண்டேன், புரிந்து புரிந்து, Understood. அதுவும் அண்டர்ஸ்டூட் தான், புரிந்து. பாத்தீங்க இங்கிலீஷ்ல உள்ளது நம்ம பார்த்தோம், புரிந்து கொண்டே. புரிந்து கொள்கிறான். Understands. ஓகே, நம்ம என்ன இன்னைக்கு இதுல உள்ள இது என்ன பண்ண போறோம்னா, முக்கியமா நம்ம பேசுறத இந்த அஞ்சு ஃபார்ம்ல கொண்டு வர போறோம். இன்னைக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணுங்க, இதை யூஸ் பண்ணமா பண்ணோம், இதை யூஸ் பண்ணமா ரெண்டாவது ஃபார்ம் பண்ணோம், மூணாவது ஃபார்ம் பண்ணல, நாலாவது ஃபார்ம் யூஸ் பண்ணமா பண்ணோம், அஞ்சாவது ஃபார்ம் யூஸ் பண்ணமா பண்ணோம், ஞாபகம் இருக்கா நம்ம பண்ணது, அண்டர்ஸ்டாண்ட்ஸ். இப்ப ஞாபகம் இருக்கா, யாருக்காவது தெரியுமா என்ன வார்த்தைன்னு, ஞாபகம் இருக்கா? ரிமைண்ட், டிட் யூ ரிமைண்ட், ரிமைண்ட் இல்ல, ரிமெம்பர். ரிமெம்பர், ரிமைண்ட்னா ஞாபகம் படுத்துறது, ஞாபகம் வச்சு, ஞாபகம் இருக்கானா ரிமெம்பர். நான் உட்கார்ந்தா அந்த புள்ள வந்து வேலையை பார்க்கல, அப்ப என்ன வேணும்னு கேட்டு யாரு. இப்ப அண்டர்ஸ்டாண்டிங் புரியுதான்னு சொன்னா ஞாபகம் இருக்கான்னு இருக்கு. இது மாதிரி நீங்க நார்மலா பேசுறீங்க இல்லையா, டாக், டாக்கோட பாஸ்ட் டென்ஸ், டாக்கோட பாஸ்ட் டென்ஸ் டாக்டு, டாக்டு, டாக்குடு. இப்ப பாருங்க, பாருங்கன்னு சொன்ன, லுக், ஹவ் இஸ் இட் கோட் ட்ரூ, இங்க என்னங்க லுக்ட், லுக்ட, லுக், இங்க பாருங்க, இங்கேயும் லுக் தான் வரும். இதுலதான் நீங்க பார்க்கணும், பார்த்தேன் பார்த்து, பார்த்தேன் பார்த்து, பேசினேன் பேசி,
அதே மாதிரி வருது இல்லையா. இப்ப நீங்க நார்மலா பேசுறத வந்து ரெகுலரா நீங்க பேசுற ஒரு 40 வருஷத்துக்கு மேல நீங்க பேசவே மாட்டீங்க, பேசவே மாட்டீங்க. நல்லா பாருங்க, பேசுறது சொல்றது சே வந்து என்ன பாருங்க, செட் செட் செட். இங்கேயும் செட் தான். ஃபோர்த் ஃபிஃப்த் ஈஸி சேயிங் சே சொல்லலாம். டெல் அப்படிங்கிறது இங்க என்ன மாறும், டோல்டு டோல்ட். டோல்டு டோல்ட் டோல்ட். இப்ப நம்ம என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் நம்ம இங்க வந்து அந்த வேர்ப் இந்த வினை சொல்லுன்னு சொல்றத நீங்க நம்ம எழுதிட முடியும் இல்லையா, எழுதலாமா? இங்க ரைட் என்னவா மாறும், ரோட் ரோட் இங்க என்னவா மாறும், ரோட் ஓ ரிட்டன் ரிட்டன் ரிட்டனா மாறும். என்ன மாறுது, வார்த்தை ரிட்டன் மாறுது. சேஞ்ச் என்னவா மாறும், சேஞ்ச் சேஞ்ச் மாத்துறது. changed சேஞ்ச்ட். இங்கேயும் சேஞ்ச் தான். changed changed இப்ப பாருங்க இந்த பாக்குறோம் அப்படின்னு வாட்ச் பண்றீங்களா, வாட்ச் என்னவா மாறும், watched watched இவ்வளோ இவ்வளோ எழுதியிருக்கோம். இது எவ்வளோ, இப்ப நான் இன்னைக்கு சொன்னதுல ரொம்ப அடிப்படையான விஷயம் இந்த வேர்பு வந்து இந்த அஞ்சு ஃபார்ம்ல பாக்குறது தான். மூணு ஃபார்ம், இது நாலாவது ஃபார்ம் ரொம்ப ஈஸி தானே, இது ஃபில் பண்ணிக்கலாமா, இதை நான் அனுப்பினா நீங்க ஃபில் பண்ணுவீங்களா, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா. இங்கேருந்து ஐஎன்ஜி போட்டு இந்த முதல்ல இருந்து எடுத்து போடணும், அவ்வளவுதான். ரைட். சோ இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோங்கிறது இது ஃபுல்லாவே நீங்க எழுதிக்கலாம். ரைட் ரோட் ரிட்டர்ன் ரைட்டிங் ரைட்ஸ் இன்னைக்கு என்ன பண்ணுங்கிறது வேர்ப் அப்படி